இப்ப களம் காணக்கூடிய நட்சத்திர வேட்பாளர்கள்ல ரொம்ப அனுபவம் மிக்க வேட்பாளர்கள்ல நீங்களும் ஒருத்தர், டி ஆர் பாலு ஒருத்தர். இளைஞர்கள் நிறைந்த அந்த களத்துல களம் காண்றது அப்படின்றது எப்படி இருக்கு உங்களுக்கு? இல்ல மனதுதான் இல்ல, நான் சொல்லுவேன் ஒன்று வச்சுங்க, லைஃப் இஸ் நாட் அரித்மெட்டிக், லைஃப் இஸ் நாட் அரித்மெட்டிக், ரெண்டு ரெண்டு நாலுங்கிறது கிடையாது. இட் இஸ் டிபெண்ட் அப்பான் தேர் மைண்ட் செட் அண்ட் தேர் ஹெல்த் அண்ட் தேர் விஷன். இதுதான் ஒருத்தருடைய பர்சனாலிட்டி டிஃபைன் பண்ணுறது. அதனால் இது வந்து எப்படிங்கிறதெல்லாம் நீங்கள் நத்திங் ரிலேட்டட் வித் ஏஜ். எத்தனையோ வயது அதிகமாக உள்ளவர்களாம் மிகப்பெரிய சாதனைகளை சாதித்திருக்கிறார்கள். அதே நேரத்தில் எத்தனையோ குறைந்த வயது உள்ளவர்களாம் ஒன்றுக்கும் ஆகாமல் கருகி போய் நிற்கிறார்கள். போதைப் பொருளுக்கு பழக்கப்பட்டு, குடி பழக்கத்தை பழக்கப்பட்டு ஒன்றுமில்லாமல் ஆகியிருக்கிறார்கள். அதனால் இட்ஸ் நத்திங் டு டு வித் ஏஜ், இட்ஸ் டிபெண்ட் அப் ஆன் மைண்ட் செட். ரொம்ப இளமையாகவே மனசில் ஃபீல் பண்ணுறேன் அப்படின்னு. ஆமாம், இப்போ உங்கள் முன்னாடி கூட்டணி அமைப்பதற்கு முன்பு ரெண்டு ஆப்ஷன் இருந்தது, பாஜகவோட தொடரலாமா அல்லது அதிமுக பாஜக கூட்டணியிலிருந்து வெளியேறிடுச்சு. பாஜக பிளஸ் அதிமுக அப்படின்னு ரெண்டு ஆப்ஷன் இருக்கும்போது ஏன் நீங்கள் அதிமுகவை தேர்ந்தெடுக்கலை? அதாவது அடிப்படையிலேயே என்னுடைய கொள்கைக்கும் திமுக கொள்கைக்கும் முழுக்க முழுக்க ஒத்து வராது. அதிமுக அதிமுக வந்து ஏறத்தாழ அதே கொள்கை, பட் அவங்களோட இவங்க நல்லவங்கன்னு நான் ஃபீல் பண்ணுறது வழக்கம். ஏன்னா இவங்க வந்து அவ்வளோ தீவிரமாக இன்றைக்கு மோடி எதுக்கவில்லை, அங்கே நடக்கிற திட்டங்களை எல்லாம் கொண்டு வர தடையாக இருக்கவில்லை, ஓரளவுக்கு அந்த தேசிய பார்வை உள்ளவர்கள். இவங்க சொல்லலாம், ஆனால் அடிப்படை தேசிய பார்வையில் உள்ளவர்கள். அதனால தான் அவ்வளோ நாள் அவங்கள ஒற்றுமையாக இருந்தார். கடைசி நேரத்தில் தனக்கு இன்னும் தன்னுடைய பர்சனாலிட்டி ப்ரூவ் பண்ணுங்கிறதுக்காக வந்தாரே ஒழிய, அவர் இன்னமும் பார்த்தா நிச்சயமாக அவர் நாடு நாட்டு பற்று நிறைய நிறந்தவர். இவங்க அப்படி இல்லை.